கீழ்பவானி பிரதான கால்வாயில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். பவானிசாகர் அணையில் இருந்து ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லும் கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருதரப்பு விவசாயிகள் நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டம் அமைச்சர் முத்துசாமியின் பேச்சுவார்த்தையால் கைவிடப்பட்டது. இந்நிலையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி ஆதரவு தரப்பு விவசாயிகள் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். கொடுமுடி அடுத்த சாலைபுத்தூர் ராசாம்பாளையம் கிராமத்தில் தொடங்கிய பேரணி ஒத்தக்கடையில் நிறைவடைந்தது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பு தொடர்பாக கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையை துண்டு பிரசுரங்களாக அச்சிட்டு பொதுமக்களிடம் விநியோகித்தனர். சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.